தொடர்ந்து நம்ம நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் வன்முறை அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டே இருக்கு. இதை முழுமையாக தடுக்க முடியாது, ஆனால் அந்த செய்திகளை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குது இந்த தலைப்பு. குறிப்பாக நம்ம வீட்டில் எதுவும் பிரச்சனை நடக்கலை, ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம பேசுவோம். பக்கத்து தெருவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா பேசுவோம். பக்கத்து ஒரு ஊரில் நடக்கக்கூடிய பிரச்சனைனாலும் பேசுவோம். ஆனால் பக்கத்து மாநிலத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து செய்தியாக மட்டும் பேப்பரில் பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே இதே மாதிரியான பெண்களுக்கு எதிரான பாலியல் தொடர்பான பிரச்சனைகள்ங்கிறது அரங்கேறிக்கிட்டே இருக்குது. சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கான தலைப்பாக பார்க்கப்படுது. ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் கட்டிட தொழிலாளி, அவங்க ரயில் நிலையத்தில் ரயில்வே ட்ராக்கில் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் உடம்புல பல காயங்களோடு ஓடி வராங்க. உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லை. அந்த காட்சிகள்லாம் நம்மகிட்ட இருக்குது, அதெல்லாம் நம்ம வெளியிடலை. அவங்களுடைய நலன் கருதியும் அதை பார்க்கக்கூடிய மக்களுடைய நலன் கருதியும் அதை வெளியிடலை. அந்த ரயில்வே ட்ராக்கில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தினுடைய அந்த ரயில்வே ட்ராக்கில் அவங்க ஓடி வராங்க நிர்வாணமாக. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் முதல்ல வந்து அவங்கள்ட்டிருந்து விலகி ஓடுறாங்க. அவங்க கையை நீட்டி கூப்பிடுறாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அதை பார்த்துட்டு முதல்ல ரெண்டு பேர் வந்து அவங்கள காப்பாற்றலை. அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்க அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவங்க அந்த ட்ராக்கில் ஓடி வராங்க. அதுக்கப்புறம் தான் பெண்கள் வந்து தான் கையில் இருக்கக்கூடிய ஷால், உடம்பில் இருக்கக்கூடிய ஷால் மூலிமா எடுத்து அந்த பெண்ணுடைய உடம்பில் போத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. இந்த நிகழ்வில் அந்த உடம்பில் காயங்கள் ஏற்பட்டது, அவரை ஏன் இப்படி ஆக்குனாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை செஞ்சவர் பேர் வந்து அர்ஜுனன். இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் காவல்துறை அந்த அர்ஜுனன் அப்படிங்கிற அந்த நபரை கைது செய்யலை. சரி, அந்த அர்ஜுனனால் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால், பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி, கிடைத்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஆண்டனி ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர், அதை அடிப்படையில் தான் இந்த செய்தி வந்து பதிவாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அர்ஜுனன் அப்படிங்கிறவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு போதை ஆசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சா அதிகமான அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர். அவருக்கு முதல் க்வெஸ்சன், அவருக்கு கஞ்சா எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு. திருவள்ளூர் லைன் நிலைய ட்ராக்கில் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு. மூணாவது, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்கனவே பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. அதை தாண்டி வந்து அந்த லேடிக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த அர்ஜுனனை நம்பி அவர் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ரயில் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ரயில் நிலையத்தில் வச்சு அந்த கஞ்சா ஆசாமி, போதை ஆசாமி அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி, நான் சொல்லக்கூடிய விடயத்தை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி, ஆண் அப்படிங்கிற அந்த எஸ்ஏ சூர்யா சொல்லக்கூடிய வார்த்தை தான், நெடில் ஆண் நெடில் அப்படிங்கிற அந்த வார்த்தை மாதிரி அந்த பெண்மையை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்றைக்கி சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் அரங்கேறியிருக்கு. நீங்கள் அந்த விஷுவல் நான் ப்ளர் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுது. உடம்பில் மொத்தமாக 25 இடங்களில் பிளேடை வச்சு கிழிச்சு எடுத்திருக்கான் அந்த நாய், பராண்டி எடுத்திருக்கான்னு தான் சொல்லணும். அந்த அர்ஜுனன் அப்படிங்கிற அந்த நபரை இன்ன வரைக்கும் காவல்துறை கைது செய்ய முடியல அப்படிங்கும்போது, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அதைவிட முக்கியமான வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது. ஏன்னா இது சாதாரணமான ஒரு நிகழ்வாக இருக்காங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் மனசு கடந்து பதறுது. ஒரு ரயில் நிலையத்தில் எவ்வளவோ மக்கள் வந்து போகக்கூடிய இடத்துல, திருவள்ளூர் மாவட்டங்கிறது குறிப்பாக வந்து அதிகமான அளவில் ரயில் பயணிகள் பயணிக்கக்கூடிய இடம்,
சென்னைக்கு அதிகமாக அளவில் மக்கள் வந்து திருவள்ளூர்லேருந்து வருவாங்க, ஆவடி அம்பத்தூர் தாண்டி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரயில்வே ட்ராக்கில் இரவு 8 மணி அளவில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. நீங்கள் ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு போனீங்க அப்படின்னா அந்த ரயில்வே ட்ராக்கில் மது குடிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ரயில்வே போலீஸார் அப்போ என்ன செய்கிறாங்கங்கிற கேள்வி. ரெண்டாவது, அந்த பொண்ணினுடைய நிர்வாணமாக அவங்க ஓடி வரும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கூட அந்த இடத்துல யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. கடைசியாக அந்த பெண்ணை பார்த்து ஒதுங்கி ஓடினவங்க தான் அந்த இடத்துல அதிகம். இப்படித்தான் இருக்குது நம்முடைய சமூகம். தொடர்ந்து ரயில்வே போலீஸார் ஒவ்வொரு ரயில்வே ட்ராக்லையும் பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுறாங்கிறாங்கிறது ஒரு முதல் கேள்வி. அதே மாதிரி நம்பி வரக்கூடிய பெண்களை இந்த மாதிரி காயப்படுத்துறது, உடல் ரீதியான தேவைக்கு பயன்படுத்திட்டு அவங்கள அவமானப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நிர்வாண வீடியோக்களை எடுத்து வச்சு மிரட்டுறது, இப்படி தமிழ்நாடு முழுவதும் அரங்கேறிய நிகழ்வுகள் ஏராளம். அதில் ஒன்று தான் கன்னியாகுமரி காசி அப்படிங்கிற ஒரு நபர் 100க்கும் மேற்பட்ட பெண்களை சோசியல் மீடியாவில் கவர்ந்து அவங்கள தன்னுடைய அந்த ஆசை வார்த்தைகள் கூறி வலையில் விரித்து அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோக்களை எடுத்து மிரட்டி இப்படி ஏகப்பட்ட விடயங்களை செஞ்ச காசி இன்னைக்கு கன்னியாகுமரி நாகர்கோயில் மகளிர் நீதிமன்றத்தால் சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கார். இந்த நிகழ்வையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம எதை சொல்லி வளர்க்க போகிறோம், குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, பெண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதுவும் கடந்து இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஏன் இன்ன வரைக்கும் முழுமையடையலை அப்படிங்கிற கேள்வி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், சபரிராஜன், மணிவண்ணன், பாபு, அருளானந்தம் அப்படிங்கிற நபரெல்லாம் இந்த இலை சின்னத்தை தனது சின்னமாக வைத்திருக்கக்கூடிய அந்த பொள்ளாச்சி ராமா, அந்த ராமா கூட்டத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அருளானந்தத்துக்கு அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியை மக்கள் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி கட்சிகள் எதிரும் புதிரமாக இருக்கலாம், ஆனால் ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் நாளைக்கு நமக்கும் பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கான வேலையும் செய்யாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பொள்ளாச்சி வழக்கிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அருண்குமார், ஹரன்பால் மொத்தம் 9 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் குற்றப்பத்திரிகை 2019 தாக்கலாகுது. பிப்ரவரி மாதம் 25 2023 கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் சாட்சிகள்கிட்டையே விசாரிக்கிறாங்க. அதுவும் சாட்சிகள் நேரடியாக வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினாங்கன்னா அந்த முகம் வந்து வெட்ட வெளிச்சமாகும். அப்போது அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாத்தையும் மறுபடியும் மக்கள் முன்னாடி காட்டும் போது மக்கள் கோவப்படுவாங்க, இப்படி ஒரு நிகழ்வு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிப்பாங்க. அந்த யோசனையே மக்கள் மனசில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிறையில் இருந்தபடியே அவங்கள விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் தண்டனை கிடச்சிருக்கான்னு கேட்டால் இது சிபிஐக்கெலாம் மாற்றப்பட்டது, ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரில. அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அண்ணா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதரும் போது கூட பெல்ட்டை வச்சு அந்த பெண் குழந்தைகளை அடிக்கக்கூடிய நிகழ்வு, காதலனை நம்பி வந்த அந்த காதலியை தன்னுடைய நண்பர்களுக்கே வந்து இது பண்ணது, இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து அரங்கேறிச்சு. அந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து உங்களுக்கே தெரியும் பெண்களை வந்து எப்படியெல்லாம் காயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது தொடர்பான வீடியோக்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நம்ம சமூகத்தில் அரங்கேறுது. ஆனால் அரசியல்வாதிகளும் ஆளக்கூடிய அதிகாரிகளும் சில நபர்களை தப்பிக்கக்கூடிய விடயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது தடுக்கப்படணும். மக்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் மறதி அப்படிங்கிறது, இந்த பொள்ளாச்சி வழக்கெல்லாம் இன்னமும் நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான். அதை மறுபடியும் நம்ம நினைவுபடுத்தணும். இன்னமும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இன்னமும் தன்னுடைய குடும்பங்களில் காயத்தோடு இருக்காங்க. ஆனால் யார் பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அவங்களுடைய குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ஊர். ஸோ அந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அது போதுமான நடவடிக்கையா? ரெண்டாவது, அந்த பாதிக்கப்பட்ட
தங்கையினுடைய அண்ணன் வந்து கொடுத்த கேஸு, அவங்களுடைய பெயர்கள்லாம் வெளியில் வந்தது, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய பெயர்லாம் வெளியில் வந்தது. இது தொடர்பாக பாண்டியராஜன் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு 50,000 ரூபாய் அபராதமத்தும் விதித்து அவருக்கான அதிகபட்ச தண்டனையாக நம்முடைய நீதிமன்றம் கொடுத்தது. அவ்வளவுதான். இப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க எப்படி நேரடியாக வந்து போலீஸை நம்பி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த புகாரை வந்து வெட்ட வெளிச்சமாக மக்கள் முன்னாடி திரையிட்டு காண்பிப்பது அப்படிங்கிறது காவல்துறையில் என்னத்தை படிச்சுட்டு அவங்க அந்த போஸ்டிங்கில் வந்து உட்கார்ந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கு. அபராதம் 50,000 ரூபாய் போதுமானது, அதை கட்டிட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே செய்த சிறப்பான வேலையை செஞ்சு விட்டு மறுபடியும் 50,000 ரூபாய் கட்டினீங்கன்னா போதும், உங்களை மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடுவோம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து ஒவ்வொன்றையும் பகுப்பாய்வு செய்து பழகிக்கணும். அதே நேரத்தில் குற்றவாளிகள் அப்படிங்கிறது நம்ம வீடுகளிலிருந்தும் உருவாகலாம், எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்தும் உருவாகலாம். எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய வீடுகள் மூலியமாக நம்ம வீடும் பாதிக்கப்படலாம், நம்ம வீட்டில் இருந்தும் மற்ற இடங்கள்லையும் பாதிக்கப்படலாம். வளர்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை நம்ம கையில் இருக்காங்க. அவங்கள வளர்க்கும் போதே பெற்றோர்கள் பொறுப்போடு வளர்க்கணும், சமூக அக்கறையோடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது எங்கேயோ நடந்த நிகழ்வாக நம்ம பார்க்க முடியல, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்கு நடந்த நிகழ்வாக நம்ம பார்க்க முடியல. இந்தியா முழுவதும் தமிழகம் தாண்டி ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் கஞ்சாவும் போதை வஸ்துக்களும் எப்படி கடத்தப்படுது, அது எப்படி போய் கிடைக்குது, அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னை மறந்து செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன, இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தடுத்து நிப்பாட்ட வேண்டிய காவல்துறைக்கு வேறு சில வேலைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விடயங்களில் கவனம் செலுத்த முடியல. மக்கள் தங்களை தானங்களே காப்பாற்றிக்க கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளிப்போட இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பாக தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கணுமோ அதை நீங்கள் முன்கூட்டியே தயார் நிலையில் விழிப்போடு இருங்கங்கிறதுக்காக தான் எச்சரிக்கைக்கான பதிவு இதாக. இது என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.